எதுக்கு வெல்கம் டு வைராக்சின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அரபிக் குத்து, அதாவது பீஸ்டோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஒரு வீடியோ மாதிரி விட்டுருக்காங்க. சிங்கிள் விடலை, அதுக்கு ஒரு ப்ரோமோ மாதிரி விட்டுருக்காங்க. பயங்கரமா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாமா? ஓகே ஓகே, தம்புனையிலே பயங்கரமா இருக்கு. இருங்க, சவுண்ட் இருக்கா? ஓகே, என்ன அப்படி பாக்குறீங்க? அப்படியே பார்த்துனே இருந்தா ஏதாவது சொன்னாதானே டியூன் வரும், எதுவும் சொல்றதா இல்ல. ஆனா வீடியோல மட்டும் போயிட்டு பாட்டு லேட்டா குடுக்குறாரு, லேட்டா குடுக்குறாரு, கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய. சரி, நான் ஒரு ஐடியா சொல்லவா? தெரியும், அதான் சைலண்டா இருக்க, சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. குட் குட், ரொம்ப நல்லாவே. ஒரு அரபிக் சாங் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. அரபிக் சாங் பண்ணுங்க ஜி, நல்லா இருக்கும். எந்த படத்துக்கு? நிறைய படத்துல சொல்லி பார்த்தேன், யாரும் ஒத்துக்கல. எவன் ஒத்துப்பான்? அதான் பீஸ்ட்ல வைக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். ஐயோ, இவ்வளவு ஈஸியா சொல்றீங்க, அதை வச்சு நான் என்ன ஜி பண்றது? அப்போ உங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னு அது சொல்லுங்க. இல்ல ஜி, என் மைண்ட்ல அது ஒரு சார் ஃபேன்ஸுக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி ஒரு குத்துப்பாட்டு ஒன்று ஃபயரை வச்சு விட்டுரும். அதுவும் கரெக்டு தான். அப்போ விடுங்க அரபிக் குத்து. அரபிக் குத்தா? அப்படின்னா நெல்சா, எல்லாரும் பேன் இண்டியா பேன் இண்டியான்றாங்க நெல்சா. பேன் வேர்ல்டா யோசிங்க, அரபிக் குத்து, அரபிக் குத்து. அரபிக் வேர்ல்டுல இருந்து வரீங்களா? ஓ, வேர்ல்டு அது. இல்ல குத்தே பண்ணுவோம் நம்ம. அப்போ பாட்டு லேட் ஆகும், பரவாயில்லையா? இல்ல அரபிக் குத்து தான் சொல்றேன், நல்லா தான் இருக்கு கேக்குறது. அப்படியே பண்ணா இல்ல குத்து குத்து பண்ணுவாங்கன்னா அது லேட் ஆகும், பரவாயில்லையா? இல்ல அரபிக், இல்ல இல்ல அரபிக் குத்தே பண்ணுவாங்க. நானா? ஆமா, டைரக்டர் நீங்க தானே? ஓ, நான் சவுதியில தானே இருக்கேன். நான் போய் அரபிக்ல ரெசிஸ்டர் கூட்டணும் வரதுக்கு. நான் யாரை கூட்டணும் வரணும்? அவன் எழுதுறது தான் உனக்கு அரபிக். என்ன சார்? இல்ல சார், நீங்க இப்ப சவுதியில இருந்து எப்படி நான் யோசிச்சுன்னு இருக்கேன். நான் போய் லிரிசிஸ்ட் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். எது சொன்னாலும் தெரிஞ்ச மாதிரியே எழுதுறது இவர் மட்டும்தான். கால் பண்றாங்க. ஹலோ, தம்பையில பார்த்தோம்ல, இதோ இங்கதான் இருக்கேன். இவங்க மூணு பேர் தான். ஆமா, இவங்க மூணு பேர் தான் இருந்தாங்க. பேசுவார்ல? ஓஹோ, இங்கேயே படுத்துருக்காதீங்கன்னா கேக்குறீங்களா? அடிச்சு போட்டாப்ல. ஆமாம் ஆமாம், அதான் நான் உள்ளே ஒரு இடம் பார்த்துட்டேன் படுக்கிறதுக்கு. ஆனால் ஏசி ஆஃப் பண்ணிட்டேன். உஷார் ஆகிட்டாப்ல. அனிரு டேரக்டர் தெரியும்ல, எப்படி முன்னாடி கலாச்சிருப்பீங்கள கேட்டியா? தேவத்தை ஊருக்கே தெரிஞ்சிச்சேன். பயங்கர சேலஞ்ச் இருக்கு உனக்கு. ஓ, அதான் காஸ்டியூம் தான் பா. கண்ணாடி ஒத்து காட்ட சொல்லு. ஹாய், என்னண்ணா அது? வாங்க சார், வாங்க சார். சாங் மூடில் வெயிட் பண்ணுறாங்க. அது என்ன மூடு? அவரே கேட்டுக்கோ, உங்கள் வாயாலே சொல்லுங்க ஜி. சார் பார்த்தீங்களா, அரபிக் மூட். அரபிக்கா? எனக்கு அரபிக் தெரியாது. உங்களுக்கு தெரியுமா ஜி? சொல்கிறாப்புல ஏதோ. சார், அது ஒன்றுமே இல்லை சார். நீங்கள் நினைக்கிற அரபிக் கிடையாது. நம்ம ஒரு அரபிக் பேசுவோம்ல. நம்ம ஒரு அரபிக் பேசுவோம். நம்ம இந்த ஜிப்ரிஷ்லேயே பேசி அதையே அரபிக்னு சொல்லி சுற்றிக்கி தெரிஞ்சுமே. கரெக்டு, லிரிசிஸ் நான் எஸ்கே தான். செம்ம காம்போஜி. இல்லை சும்மா திட்டில் யாரும் இல்லை. பட் அந்த டியூன் பர்ஃபெக்டாக இருக்கணும் சார். அப்போ லிரிக்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லிவிடுங்க ஜி. டியூன் எப்படி இருந்தாலும் பண்ணிக்கலாம் நம்ம. அவ்வளோதான், அப்போ ரெடி, பாட்டுக்கு போகலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ம், அதுக்கு முன்னாடி நான் மட்டும் இந்த மூடில் இருந்தால் வேலைக்கு ஆகாது. ம், ஓ காஸ்டியூம் மாற்ற சொல்கிறாங்க. இது பேசும் பழகிடுச்சு. டேக், அப்படியே ஷேக் மாதிரி இருக்கீங்க. விஜய் சாரா? ஆமா, திட்டு வாங்க தெரியக்கூடாதுன்னு போடுங்க. என்ன சொல்றாருன்னு சந்தோஷமா இருக்கும் கேக்குறதுக்கு. சார் செமையா வந்திருக்கு என்ன மாதிரி பாட்டு?
சார் அரபிக் குத்து சார். புரியல சார், அரபிக் புரியல குத்து சார். அரபிக் ஓகே, குத்து ஓகே, அதனே அரபிக் குத்து புதுசா இருக்கு. அது இப்பதான் அனிருத் கண்டுபிடிச்சிருக்காப்ல சார். கண்டுபிடிக்கிறீங்களா? ஐயோ, என்ன சயின்டிஸ்ட் மாதிரி பேசுற. அனி பாடி காட்டு. எஸ் சார், ரெடி சார், ரெடி சார். அலமத்தி ஹபீபோ, அலமத்தி ஹபி வந்தாலே, அலமத்தி ஹபீபோ. சார் ஒண்ணுமே புரியல, யார் எழுதுனது? அது புரியல தான் சார், பட் ஆனா வந்து நல்லா வந்துடும் சார். சார் சூப்பரா வந்துடும் சார். ஆமா, எங்களை நம்புங்க சார். அப்படியெல்லாம் உங்களை நம்ப முடியாது. நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுங்க, நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு பாட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துருங்க. ஓ, வீட்டுக்கு வர சொல்றாங்க, நம்ப முடியாது. நம்புற மாதிரி மூஞ்சி அது ரெண்டும் ஜஸ்ட் மிஸ் ஆனா நம்மளே ஏமாத்திருவானுங்க போறது. புகழ்ச்சி ஓவரா இருக்கு. என்ன சார், என்ன சார், நல்லா தானே இருக்கு சார். பான் வேர்ல்ட் பாட்டு சார் கேளுங்க. அல்லமத்தி ஹபீபோ, அல்லமத்தி ஹபீபோ, அல்லமத்தி ஹபீபோ, அல்லமத்தி ஹபி வந்தா, அல்லமத்தி ஹபீபோ, அல்லமத்தி ஹபி வந்தா, அல்லமத்தி ஹபீபோ. சாமா சோகா தேனும் இருக்காங்க. ஓ, பிப்ரவரி 14 வருது சிங்கிள். சூப்பர் சாமா, சூப்பர் சூப்பர் முடிஞ்சிச்சு. ஆஹா, சுத்துது இது வேற, இருங்க, வேற லெவலா இருந்துச்சு. ஆமா, பயங்கர காமெடியா இருந்துச்சு. சம காமெடியா இருந்துச்சுப்பா பாட்டும். அந்த இது செமையா பிளான் பண்ணிருக்காங்கப்பா, அந்த டாக்டர் போறதுக்கு பண்ண மாதிரி இதுவும் சூப்பரா ஒரு யோசிச்சு. நல்லா இருக்குல்ல, இவங்க மூணு பேரோட காம்பு சூப்பரா இருக்கு. நல்லா காமெடி சூப்பரா இருக்கு இவங்களோடது. பாக்கலாம் ஃபுல் பாட்டு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, பாக்கலாம். எனக்கு தெரிஞ்சு மூணு பேருமே ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த பாட்டுல ஸ்டெப் அது சும்மா அப்படியே பண்ணி காட்டினாங்க, நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அதான் அந்த ப்ரோமோ அந்த சிங்கிள் சாங்ல எனக்கு தெரிஞ்சு இவங்க மூணு பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாக்கலாம், நல்லா இருக்கு. இவங்க எல்லாம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிக்கிறது சம ஜாலியா இருந்துச்சு. இடையில விஜய் சார் கால், விஜய் சார் பேசுனது சூப்பரா இருந்துச்சு. நல்லா கலாய்க்கறாங்க வேற இல்லையே. உங்க ரெண்டு பேத்தையும் நம்ப முடியாது. அது என்ன மூணாவது ஆளு யாரு? இது சீக்ரெட் இல்ல சொல்லி, அதான் லீக் ஆயிரும்னாங்க. சமையா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அதாவது அரேபிக் பத்தி, அதாவது என்ன கொடுத்தாலும் அரேபிக் நம்பறான் ஒருத்தவங்கிட்ட தான் அந்த லிரிக்கை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் கிட்ட சொல்லி கொடுக்குறாங்க. சிவகார்த்திகேயன் இப்போ நிறைய பாரு, நிறைய பாட்டு, அந்த பாட்டு பயங்கரமாக ஹிட் ஆகிடுது. சூப்பராக இந்த பாட்டு ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா விஜய் சார் அனிருத் காம்பினேஷன், இதில் சிவகார்த்திகேயன் வேற லிரிக் எழுதியிருக்காங்க. அப்போ தெரியல, ஆமாம், எனக்கு தெரிஞ்சு ஜாலியாக அந்த மாதிரி ஃபன்னான ஒரு பாட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பை.